ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பாலிட்டியில் 11th சாப்டர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆச்சு, செகண்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம், ஃபைனலாக வந்து பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேசஸ் பற்றி நம்ம ஃபைனலாக பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்த ஒரு வருஷத்துலேயே வந்து க்வெஷ்சன் ஒன்று ரைஸ் ஆச்சு சுப்ரீம் கோர்ட்டில். ஆர்டிகல் 368 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்லிமெண்ட் நினைச்சா சட்ட திருத்தம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் ஒன்று ரைஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சங்கரே பிரசாத் கேஸ் 1951 வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ரூல் பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஆர்டிகல் 368 படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ற பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சட்ட திருத்தம் செய்யலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 13 ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து பார்லிமெண்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாத்துற மாதிரியோ அப்படி இல்லைன்னா நீக்கிற மாதிரியோ எந்த லாவும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல சொல்லியிருக்க லா வந்து ஆர்டினரி லாவை தான் சொல்லியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சொல்லல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கோலாக்நாத் கேஸ் 1967 நடந்திருக்கும். இதுல வந்து கோலாக்நாத் வந்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. இதுல வந்து 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஸ்டேட் ஆக்ட்ஸ் வந்து 9th ஷெட்யூல்ல இன்செர்ட் பண்ணதை சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டிரான்சிடென்டல் அண்ட் இம்யூட்டபிள் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவலா வந்து ஆள் நிலையில இருக்கு, அதே மாதிரி மாத்த முடியாத பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதை வந்து பார்லிமெண்ட் நினைச்சா ரிமூவ் பண்ணவோ அல்லது நீக்கவோ முடியாது. அப்புறம் ஆர்டிகல் 13ல சொல்லியிருக்கிற லா வந்து ஆர்டினரி லா மட்டும் இல்ல, அது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் தான் சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் வந்து 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து 1971 கொண்டு வந்து ஆர்டிகல் 13 ஆர்டிகல் 368 வந்து சட்ட திருத்தம் செஞ்சாங்க. அதாவது ஆர்டிகல் 368 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மாத்தவோ நீக்கவோ பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஆக்ட் வந்து ஆர்டிகல் 13ல சொல்லியிருக்கிற லா கீழே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 நடந்திருக்கும். இதுல வந்து கோலாக்நாத் கேஸோட ஜட்மெண்ட் வந்து ஓவர் ரூல் பண்ணிருப்பாங்க. அதாவது பார்லிமெண்ட் நினைச்சா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மாத்தவோ நீக்கவோ முடியும், பட் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மாத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்திரா நேரு காந்தி கேஸ் நடந்திருக்கும். இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்து ஆர்டிகல் 329A வந்து ஆட் பண்ணாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து PM எலெக்ஷன் அப்புறம் லோக்சபா ஸ்பீக்கரை எதிர்த்து எந்த கோர்ட்லயும் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடாது. சோ இது வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்றதால இந்த 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இன்வாலிட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து கொண்டு வந்தாங்க. இதுல வந்து ஆர்டிகல் 368ல வந்து சட்ட திருத்தம் செஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் பவர்ல வந்து எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து எந்த சட்ட திருத்தமும் எந்த கோர்ட்லயும் க்வெஸ்சன் கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 நடந்திருக்கும். இதுல வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்த ப்ரொவிஷன் வந்து இன்வாலிட்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரான ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா வந்து லிமிடெட் பவரை வந்து அன்லிமிடெட் பவரா அவங்களே வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வாமன் ராவ் கேஸ் 1981 நடந்திருக்கும். இதுல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கிளாரிஃபை பண்ணிருப்பாங்க. எப்பல இருந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேசவானந்த பாரதி கேஸோட ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏப்ரல் 24, 1973 அப்புறம் கொண்டு வர அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்க்கு வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னது அப்படின்றது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் தான் வந்து இங்க சுப்ரீம் பவர், கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து சாவரின் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் நேச்சர் ஆஃப் தி இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் வந்து இறையாண்மையா ஜனநாயகமா அப்புறம் குடியரசோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா வந்து செக்யூலர் கேரக்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது மதசார்பற்று இருக்கணும் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி பவரை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா வந்து ஃபெடரல் கேரக்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்னா சேர்ந்து கூட்டாட்சி முறையில் தான் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் தி நேஷன், அதாவது ஒற்றுமையாகவும் நாட்டுக்கு நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் வந்து எல்லாருக்கும் சமநீதி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, எந்த ஒரு லாவையும் வந்து கோர்ட் வந்து அது வேலிடா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல்,
இண்டிவிஜுவல், தனி மனிதனோட சுதந்திரம், அப்புறம் கண்ணியம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோடது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தோட ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் வந்து நல்ல விதத்தில் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்வாலிட்டி, எல்லாரையும் வந்து சமமாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து எலெக்ஷனை வந்து இலவசமாக நியாயமான முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டுக்கு வந்து சட்ட திருத்தம் செய்யறதுக்கு வந்து லிமிடெட் பவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் நீதி கிடைக்கிறதுல வந்து கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் ஈஸியாக அக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து அடிப்படை உரிமைக்கே வந்து அடிப்படையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 32, 136, 141, 142 சொல்லியிருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட பவர் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 226, 227 சொல்லியிருக்கிற ஹைகோர்ட்டோட பவரும் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எவல்யூஷன் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 நடந்திருக்கும். இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயமே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 9 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா நேரு காந்தி கேஸ் 1975 நடந்திருக்கும். இதை வந்து எலெக்ஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 6 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து மினர்வா மில்ஸ் கேஸ், இது வந்து 1980 நடந்திருக்கும். இந்த கேஸ்ல வந்து 3 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து சென்ட்ரல் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட் கேஸ் 1980 நடந்திருக்கும். இதுல வந்து எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பீம் சிங் கேஸ் 1981 நடந்திருக்கும். இதுல வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எஸ் பி சம்பத் குமார் கேஸ் 1987 நடந்திருக்கும். இதுல வந்து 2 விஷயத்தை பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பி சாம்பமூர்த்தி கேஸ் 1987 நடந்திருக்கும். இதுல வந்து 2 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் கேஸ் 1991 நடந்திருக்கும். இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து இந்திரா சாவணி கேஸ் 1992 நடந்திருக்கும். இதை வந்து மண்டல் கேஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ரூல் ஆஃப் லா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குமார் பத்மா பிரசாத் கேஸ் 1992 நடந்திருக்கும். இதுல வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கியோட்டோ கொலஹான் கேஸ் 1993 நடந்திருக்கும். இதை வந்து டிஃபெக்ஷன் கேஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ரகுநாத் ராவ் கேஸ் 1993 நடந்திருக்கும். இதுலயும் 2 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எஸ் ஆர் பொம்மை கேஸ் 1994 நடந்திருக்கும். இதுல வந்து 6 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எல் சந்திரகுமார் கேஸ் 1997 நடந்திருக்கும். இதுல வந்து ஹைகோர்ட்டோட பவர்ஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்திரா சாணி பார்ட் 2 கேஸ் வந்து 2000 நடந்துச்சு. இதுல வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்வாலிட்டி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் கேஸ் 2002 நடந்துச்சு. இதுல வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது குல்தீப் நாயர்ஸ் கேஸ் 2006 நடந்துச்சு. இதுலயும் 2 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது எம் நாகராஜ் கேஸ் 2006 நடந்துச்சு. இதுல வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்வாலிட்டி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஐஆர் கோயில்ஹோ கேஸ் 2007 நடந்துச்சு. இதை வந்து 9th ஷெட்யூல் கேஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 5 விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ராம் ஜெத்மாலினி கேஸ் 2011 நடந்துச்சு. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நமித் சர்மா கேஸ் 2013 நடந்துச்சு. இதுல வந்து ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா வந்து மெட்ராஸ் பார் அசோசியேஷன் கேஸ் 2014 நடந்துச்சு. இதுல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, ஹைகோர்ட்டோட பவர்ஸ், இது ரெண்டுமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல வந்து நம்ம 12th சாப்டர் பார்லிமெண்டரி சிஸ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ.